ஹரிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். நித்யானந்தம், இப்போ சக்தி ஆவிஷ்கரனால நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிமிர்ந்து உட்கார்ந்து சத்குரு வந்தனம் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம், எல்லாருக்கும் வணக்கம். அருமையா பகவான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இந்த உயர்ஞான சத்தியமும் இந்த சக்தி ஆவிஷ்கரணமும் ஜீவன் முக்தி வாழ்க்கையும் தேவை, இல்லாட்டி திருப்பி திருப்பி பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த கஷ்டத்தையே நம்ம திருப்பி திருப்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஜீவன் முக்தியா வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளோ அருமையா இருக்கும். அதுக்காக இவ்வளோ விஷயமும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இந்த சேனையெல்லாம் நம்மளுக்கு இன்னும் மேலும் மேலும் எப்படி நம்ம இந்த ஜீவன் முக்தியை அடையிறதுன்னு கொடுக்கறதுக்காக படை சேர்த்து நம்ம எல்லாருக்கும் இந்த அருமையான சத்தியத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உள்வாங்கி வாழ்க்கை முறையா நம்ம ஒரு 100 காலம் முன்னாடி வாழ்ந்திருந்த வாழ்க்கை, அதெல்லாம் மறந்து போய் திருப்பி திருப்பி நம்ம வெளிநாடு வழியில போய் நம்ம நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு எல்லாத்தையும் இப்போ கஷ்ட காலத்துல மீண்டும் மீண்டும் கஷ்டம்தான் வருது. அந்த உயர்ஞான சத்தியத்தை இப்போ உள்வாங்கி பகவானே நம்மளுக்குள்ள வந்து நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியத்தை மலர வச்சு இதுதான் நம்ம ஜீவன் முக்தி வாழ்க்கை அப்படின்னு வாழறத விட்டுட்டு வெளிநாட்டுல போய் நாசால உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஏதாவது கிடைக்குமா? உயர்ஞான சத்தியத்தை நம்ம புரிஞ்சு ஜீவன் முக்தியா வாழற மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். பகவான் அவ்வளோ அருமையா சொல்ற 30% நாசால தமிழ்நாட்டு மக்கள்ன்ற அவ்வளோ புத்திசாலித்தனம் நமக்குள்ள இருக்குன்னா அப்ப அத எதுக்கு உபயோகப்படுத்தணும்? நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் மலர்ந்தா, இந்த சக்திகள்லாம் மலர்ந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளோ அருமையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் பிரம்மன், ஒவ்வொருத்தரும் இன்ஃபினிட் பாசிபிலிட்டி, இன்ஃபினிட் பவர், இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் பகவான் சொல்ற. அவ்வளோ நம்மக்குள்ள இருக்கிற அந்த சூரியன் சக்தி மாதிரி நம்ம கையாச்சா அந்த சூரியன் நவரும். நம்ம கண்ணுல இருக்கிற தண்ணிய கண்ட்ரோல் பண்ணா அந்த வெளியில இருக்கிற எந்த
கடலோ எது வேணா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை கண்ட்ரோல் பண்ணோம்னா வெளியில அந்த வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவ்வளவு அருமையான சக்திகள்லாம் நமக்குள்ள இருக்கு. இந்த சக்திகள்லாம் நம்ம புரிதலால இல்லாம இதெல்லாம் நிஜம். அகஸ்தியர் பாத்தீங்கன்னா அந்த காவேரியே எடுத்து கமண்டலூர்ல போட்டுட்டாரு. அவ்வளவு சக்தி வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கை. ஆனா அதெல்லாம் மறந்து போய் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம இப்போ சண்டையை போட்டுட்டு கலாட்டா பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேலி பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம புராணம் கதை அத்தனையும் பொய்யா, அத்தனை கடவுளும் பொய்யா, அப்போ கோவில் எல்லாம் பொய்யா? நம்ம தான் எழுந்து நின்று இதெல்லாம் நிறுத்தி நம்ம உயர்ஞான சத்தியத்தை வாழறதுக்கு தான் இந்த தமிழ்நாடே இருக்கு, இந்த உலகமே இருக்கு. அதுக்காக தான் நம்ம மனித உடம்பமே எடுத்திருக்கோம். இதெல்லாம் பொய், இது நிஜம் இல்ல, குருமார்கள் எல்லாம் பொய், எல்லாத்தையுமே பொய்னா அப்போ நம்ம எல்லாம் நல்லா வறுக்கும். அதுதான் பொய். நம்ம இருக்கிற வாழ்க்கை தான் கம்ப்ளீட்டா நம்ம வாழ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப பகவான் கொடுக்கிற அந்த சத்தியத்தை உள்வாங்கி ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அருமையா, ஒவ்வொரு சத்தமுமே ஒரு பாரம்பரியம்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள், ஒரு சத்சங்கம் எடுத்தா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு விஷயமும் நம்ம உள்வாங்கி அத சக்தி வெளிப்பாடா நம்ம பகவான் அந்த அருளால நம்ம பண்ணும்போது நம்மக்குள்ள அந்த சத்தியம் தான் நிஜம் அப்படின்னு உள்ள ஆழமா பதியறது, நம்மக்குள்ள நம்பிக்கை மலருது. அந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கைய ஜீவன் முக்தி வாழ்க்கையா ஆக்குறது. இப்போ வந்து இன்னைக்கு சக்தி வெளிப்பாடுக்கு சாஸ்திர பிரமாணாக்குள்ள போலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு சாஸ்திர பிரமாணா கொடுத்து எப்படி ரெஃபரன்ஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண மாட்டேன், எல்லாத்துக்குமே சாஸ்திர சார்ந்துதான், யோகாவா இருக்கட்டும் இல்ல ஒரு சத்சங்கா இருக்கட்டும், எல்லாமே சாஸ்திர சார்ந்துதான் பகவான் கொடுக்கிறார். இப்போ வந்து சாஸ்திர பிரமாணா பார்க்கலாம். கான்சியஸ்னஸ் ஓவர் மேட்டர். Now, for the power of consciousness over matter, silicon is taken from the Vijnana Bhairava Tantra, Sutra 120, Dharana 95. Kvachit vastuni vinyasya shanair drishtim nivartayet tajnanam chitta sahitam devi shunyalayo bhave. Having fixed one's eyes on a particular object, one should slowly withdraw the sight from the object as well as eliminate the knowledge of the object along with the thought and impression on it. நம்மக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடுக்கு அழகா பகவான் இதுல கொடுக்கிறாரு. பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி தான் நம்மக்குள்ளேயும் இருக்கு, அந்த பரமசிவன் தான் நம்மக்குள்ளேயும் இருக்கார். அந்த பரமசிவனே குருவா வந்து இப்போ நம்மளுக்கு தீட்சையை கொடுத்து இனிசியேஷன் கொடுத்து நம்மக்குள்ள இந்த சக்தியை மலர வைக்கிறார். அப்போ இந்த நம்ம வெளியில இருக்கிற எல்லா பொருளும் நம்ம உடம்ப சார்ந்து எல்லாமே வந்து அது அந்த சக்தி தான், அந்த எனர்ஜி தான், அந்த கான்சியஸ்னஸ் தான். கான்சியஸ்னஸ் தான் நம்ம பார்க்கும் போது அது நம்ம உடம்பாக தெரியறது, மரமாக தெரியறது, அந்த பர்னிச்சர்ஸா தெரியறது, எல்லாமே நம்மளுக்கு அந்த மாதிரி எது நம்ம தேடி நோக்கிறோமோ அந்த மாதிரி தெரியறதுன்றாங்க. அப்போ நம்மக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப நம்மக்குள்ள இருக்கிறது தான் எல்லாத்துலயும் இருக்குன்னா நம்ம எல்லாருமே கனெக்டடா இருப்போம். அப்ப நம்மக்குள்ள நம்ம உணர்ந்தோம்னா எல்லாக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸும் நம்ம உணர முடியும். ஏன்னா நம்மக்குள்ள இருக்கிறது தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது, அதே தான் இருக்கிறதுன்னா வெளியிலயும் இருக்கு உள்ளயும் இருக்குன்னா. இப்ப தண்ணி வந்து மீன் தண்ணிக்குள்ள இருக்கிறது, அந்த மீன் வந்து எல்லா மீனும் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ள, அந்த தண்ணியில என்ன நம்ம போட்டாலும் எல்லா மீனும் அது உள்ள அதைதான் உள்ள வாங்குவோம். அதே மாதிரிதான் அந்த கான்சியஸ்னஸ் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா எல்லாருமே கனெக்டடு. எப்படி எல்லா தண்ணியும் கனெக்டடோ அதே மாதிரிதான் நம்மக்குள்ளயும் அந்த கான்சியஸ்னஸ் அண்ட் எல்லார இடத்துலயும் இருக்கிறது அது கான்சியஸ்னஸ் தான் பகவான் சொல்றார். அப்போ அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணா எதை வேணா நம்மளால நவத்த முடியும், எந்த வேணா மாத்த முடியும், என்ன வேணா பண்ண முடியும்னு பகவான் சொல்றார்.
அதை நம்மளுக்கு புரியறதுக்கு நம்ம உடம்பு மட்டும் நம்மள் இல்லை அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டாதான் அதை தாண்டி நம்ம பார்க்க முடியும். அதுதான் பகவான் அன்கிளட்சன்னு கொடுக்குறாங்க. திருப்பி திருப்பி நம்ம நம்ம உடம்பு மட்டும் நம்ம அதுல இல்லை, எல்லாத்துலயும் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் போதுதான் நமக்குள்ள அந்த உயர்ஞான சக்தியும் மலருது. இப்போ நம்மக்குள்ள அந்த ரெஸ்ட்ஃபுல் அவேர்னஸ் சூன்யம், சூன்யம்னா ஒண்ணும் இல்லை, அந்த 25 ஆக்ஷன்ஸ் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ஸ்வபாவ அனுகிரகா எல்லாமே நமக்குள்ள கண்டினியூஸா கேப் விடாம நடந்துட்டு இருக்கு. அதுதான் அதான் இன்ஃபினிட்ன்றாங்க. சூன்யம்னா ஒண்ணுமே இல்லைன்னு இல்ல, அவ்வளவு நடக்கிறது அந்த பிக் பேங் பிளாக் ஹோல் எல்லாமே நமக்குள்ள நடக்கிறது. அதை நம்ம புரியறதுக்கு நம்ம உடம்பு மட்டும் இல்லாம அதுல இருந்து கொஞ்சம் விலகி நம்ம அந்த ஆத்மா அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம உணரும் போதுதான் அது நம்ம தான் திருப்பி திருப்பி அந்த பரமசிவன் தான் நான் அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம தான் அந்த மன ஓட்டத்தை நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். திருப்பி திருப்பி நம்ம அதை சிந்தனை பண்ணும் போதுதான் நம்மக்குள்ள அந்த நம்ம தான் பரமசிவன்னு நம்மளுக்கு புரிதல் வருதுன்றாங்க. திருப்பி திருப்பி நம்ம ஆழமா நம்ம உள் உணர்வு நம்ம தான் கான்சியஸ்னஸ் அதுல இருந்தான் செயல்படுறோம்னு ஒவ்வொன்றும் அது சார்ந்து செயல்பட்டோம்னா நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் மலருது. Which is the state of all inclusive or infinity. எல்லாமே நம்மக்குள்ள இருக்குன்னு நம்மளுக்கு புரிதல் வரும். அதுதான் நம்மளோட ஒரிஜினல் எக்ஸிஸ்டென்ஷியல் ரியாலிட்டி, நம்மக்குள்ள இருக்கிற சக்தி வெளிப்பாடு. நம்ம வாழ்க்கையே சக்தி வெளிப்பாடு தான். எப்படி நம்ம மூச்சு காத்து இழுக்கிறோம், எப்படி வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு அது பிளட்டா மாறி உடம்புக்கு எல்லா இடத்துலயும் போறது, எல்லாமே அந்த சக்தினாலதான் நடக்கிறது. நம்மக்குள்ள இருக்கிறதும் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதும் அந்த பரமசிவன் தான். நம்ம நம்ம புரிதலோட இருக்கும் போது அந்த ஆழ்ந்த பக்தியோட நன்றியோட நம்ம குருக்கு இருக்கும் போது அந்த புரிதல் நம்மக்குள்ள வாழ்க்கை முறையா மாறுது. அதனால குரு பக்தி தான் நம்பர் ஒன். நம்மக்குள்ள அது மலர்றதுக்கு நம்ம ஆழ்ந்த சரண்டரும் அந்த பக்தியும் வரணும். பக்தினா நம்ம ட்ரஸ்ட், லவ் மட்டும் இருந்தா போறாது, லவ் மெச்சூர் ஆகி ட்ரஸ்ட். எப்படி அம்மா அப்பாவை அவ்வளவு நம்புறோம், நம்மக்குள்ள அவ்வளவு ஆழமா இருக்கு அந்த நம்பிக்கை, அதோட ஜாஸ்தி நம்பிக்கை நம்ம பகவான் மேல வைக்கணும். நம்மக்குள்ள அந்த ஆழம் ஜாஸ்தியாக இந்த சக்தி வெளிப்பாடு நமக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும், எளிமையா நடக்கும். நம்ம கிட்ட எளிமையான நேர்மை நம்ம பரமேஸ்வரன் தான் நம்ம நம்பும் போதுதான் அப்ப குரு கிட்ட அந்த எளிமையான நேர்மை நடக்கும்னு பகவான் சொல்றாரு. இப்ப வந்து இந்த சக்தி வெளிப்பாடுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இப்போ போஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு விஷயமும் பகவான் வந்து அவ்வளவு அழகா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வாழ்க்கை முறையா வாழ்ந்து பார்க்கும் போதுதான் நமக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடெல்லாம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து கான்சியஸ்னஸ் ஓவர் மேட்டர். உங்ககிட்ட செல்போன் இருந்தா அதை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேல ஒரு பென்சிலோ பேனாவோ இல்ல ஒரு திடமான பொருள், ஒரு பெரிய பொருள் இல்ல திடமான பொருள் வச்சு எதுவும் உருண்டு போகாம திடமா நிக்கிற மாதிரி அதை வச்சு அது மே அதை தான் இப்போ நம்ம மூவ் பண்ண போறோம். ஆனா நம்ம கையால தொட போறது இல்ல, அதுவே நவர வேண்டிதான். இல்ல ஒரு ஸ்பூனு எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு சிலிக்கான் மேல ஒரு செல்போனோ டேபோ அதுக்கு மேல அதுவே விழாம ஸ்ட்ரெயிட்டா பிளேன் அது பிளாட் சர்ஃபேஸா இருக்கணும். அதை வச்சுட்டு நீங்க இப்போ அந்த தியான முகாத்துல இறங்கலாம். இப்போ நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க கழுத்து உங்க தலை உங்க முதுகெலும்பு கழுத்து தலை மூணுமே நேர்கோட்டுல இருக்கணும். அப்பதான் அந்த குண்டலினி சக்தி ஆர்மியா வரைக்கும் மலர ஆரம்பிக்கிறது. சாமி கொடுத்த சத்தியம் எல்லாம் திருப்பி திருப்பி ஆழமா சிந்தனை பண்ணி அதோட மகா வாக்கியாவை உங்க தொப்புல் குழந்து அந்த நேவல் சென்டருங்கிறாங்க அதுலேருந்து நீங்க உச்சரனை திருப்பி திருப்பி ஆழமா பண்ணணும். அஜபா அஜபாவா உங்க உயிரே மலர்ற மாதிரி திருப்பி திருப்பி நம்ம உச்சரணை பண்ணும் போது நம்மக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு நடக்கிறது. வேற எந்த தாட்டும் வேண்டாம். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு இந்த தியான முகாம்குள்ள இறங்கலாம். ஆழமா அந்த சிந்தனையும்
அந்த மகா வாக்கியாவும் உங்களுக்கு திருப்பி திருப்பி நம்ம பண்ணும் போது நமக்குள்ள சக்திகளா மலருது, நம்மளே அத புரிதலா ஆகும், நம்மளுக்கே அது புரிதலா நடக்கும். இப்போ அந்த தியான மகால இறங்கலாம். இப்போ உங்களுக்கு மகா வாக்கிய அப்ளை பண்றேன். நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த மகா வாக்கியாவ திருப்பி திருப்பி உச்சரணை பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த மகா வாக்கியாவை நம்ம சேன் பண்ண நம்மக்குள்ள அந்த பக்தி ஆழமா ஆறுது. நீங்க எப்ப முடிஞ்சதோ அதே மாதிரி நீங்க அந்த மகா வாக்கியாவை திருப்பி திருப்பி சேன் பண்றதுக்கு பழகிக்கோங்க. See yourself as 25-headed, 50-handed Paramashiva, as eternally 16, youthful. Commit with Paramashiva. Only he exists. Anything else is delusion. Now, sit straight. We'll enter into the process. Om Dhyanamba Paramashiva.
Shiva's third eye, manifesting all our third eye. Let the Amrita pour, let the Vanni open up, manifest in all of us. Paramashiva, overflow, manifest the power in all of our third eyes. Om Jnananda Paramashiva. Thank you.
நல்லது. இப்போ வந்து அந்த இப்போ அந்த வெச்ச பொருள் வந்து நவந்திருந்தா இல்ல அதை ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா நவந்திருந்தா அதை போட்டோ எடுங்க. இல்ல அதை ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அது வந்து அழகா இந்த கைலாஷ் போட்டியார் மேனிஃபெஸ்டிங் பார் குரூப் இருக்கு, அதுல நீங்க ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்குள்ள ஆழமா அது பதியுது. அதனாலதான் பகவான் வந்து என்ரிச் பண்ணார், கண்டினியூஸா சொல்றாங்க. ஏன்னா நமக்குள்ள ஆழமா ஒண்ணு பதியணும்னா நம்ம அதை எவ்வளவு பேருக்கு அதை போய் நம்ம கொடுக்கறோம், எவ்வளவு பேருக்கு அது புரிதலா மாறுறதோ நமக்குள்ள அவ்வளவு புரிதலா மாறுறது. அதனாலதான் ஷேரிங் பண்றதுக்கு சொல்றாங்க. இதுல வந்து ஆயிரக்கணக்கான போஸ்ட் இருக்கு, நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ நமக்குள்ள நடந்த சக்தி வெளிப்பாடையும் நம்ம ஷேர் பண்ணோம்னா இந்த விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர ஆரம்பிக்கிறது. அதனால கண்டிப்பா இந்த இதை ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணி உங்க ரெக்கார்டிங்கையோ இல்ல உங்க டெஸ்டிமோனியலோ இல்ல உங்க போட்டோகிராஃபோ அந்த நீங்க சாம பொருள் வச்சு அது எப்படி நடந்ததுன்னு ஸ்ரத்தையோட பண்ணத அதை போஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒவ்வொரு சக்தி வெளிப்பாடையும் இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணும்போது பகிர்ந்துக்கும் போதுதான் நமக்குள்ள அது ஆழமாறுது. எல்லாமே நமக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடா மாறுறது, சக்தி வெளிப்பாடு நம்ம வாழ்க்கை முறையாவே மாற ஆரம்பிக்கும். எல்லாமே நம்ம பகவான் பாதத்துல கமல பாதத்துல சரண்டர் பண்ணுவோம். சக்தி வெளிப்பாடும் சரி, நமக்குள்ள நடந்த அந்த உயர் ஞான சத்தியமும் சரி. இப்போ அதை சொல்லி பூர்ணமதம் சொல்லி இந்த செஷனை நம்ம முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரி ஓம் தத்சத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் பாதுகார்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இங்கிலீஷ் சத்சங்கத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. அருமையா பகவான் தமிழ்லயும் எல்லாம் கொடுக்குறாங்க, அதனால கண்டிப்பா மறக்காம இங்கிலீஷ் சத்சங்கத்துக்கு தினந்தோறும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. நித்யானந்தம், இந்த சத்சங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. நித்யானந்தம்.